ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள பொன்முடி கிராமத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரின் மனைவி கலை செல்வி. இந்த தம்பதிக்கு இரு குழந்தைகள் உள்ளன. சண்முக சுந்தரம் வாட்ச்மேனாக பணியாற்றி வருகிறார். இதற்கிடையே கலை செல்விக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியனான தீபன்ராஜ் என்ற 25 வயது இளைஞருக்கும் தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளை பற்றி மறந்த கலை செல்வி சில நாட்களுக்கு முன்பு தீபன்ராஜுடன் சென்று விட்டார். இந்நிலையில் பொன்முடி பகுதியில் உள்ள பெரிய தோட்டம் ஓடை அருகே தீபன்ராஜின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அருகிலேயே கலை செல்வியின் கைகளும் கட்டப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெருந்துறை போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் கொலை செய்யப்பட்ட இடத்தையும் அதற்கான காரணங்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டார்.